இந்த ஒரு செய்தி செய்தியல்ல, நாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மூன்றாவது விழிப்புணர்வு எச்சரிக்கை. எல்லாருமே உஷாரா இருந்துக்கங்கன்னு. இந்த ரிசல்ட்டை பத்தி, இந்த WHO-க்கான ரிசல்ட்டை பத்தி அதை ஓரமா வச்சிருவோம். இதை பேசுறதுக்கு முன்னால இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி நம்ம பேசி முடிச்சுடுவோம். நேற்று ஒரு அப்டேட் ஒன்று வந்துச்சு, நவம்பர் டிசம்பர் 2020 அந்த எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதை தவற விட்டு இந்த எக்ஸாம் சான்ஸை மிஸ் பண்ணவங்களுக்கு இப்ப நடக்க போற இந்த ரீசான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்ணிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க அருமையான விஷயமா இருந்தாலும் இதுக்கு பின்னால எதுவும் ஆபத்து இருக்கா அப்படின்றதையும் நாம திங்க் பண்ணி பார்க்கணுமா இல்லையா? ஏன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி. போன வருஷம் ஏப்ரல் 2020 உங்களுக்கு எக்ஸாம் எழுத ஒரு சான்ஸே தரல கோவைனால. அந்த விட்டு போன சான்ஸ ஒரு RTI ஃபைல் பண்ணியாவது, தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாவது யாராவது கேளுங்க, விட்டுறாதீங்க, இங்க ஒரு சான்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு நான் இப்படி வந்து சொல்றது இது எனக்கு மூணாவது தடவை. இது தமிழ் அறிவியலின் மூன்றாவது விழிப்புணர்வு எச்சரிக்கை. ஏன்னா எக்ஸாம் ரிஜிஸ்டர் பண்ணி எழுத தவற விட்டவங்களுக்கு இப்ப இந்த ஒரு சான்ஸ தர்றாங்க. நாளை பின்ன நாம அந்த ஏப்ரல் 2020 எக்ஸாம் அந்த சான்ஸ பத்தி நம்ம போய் பேசும் போதும் கேட்கும் போதும் ஆக்டர்ஸ் மிஸ்டர் கவுண்டமணி மிஸ்டர் செந்தில் அவங்களுடைய அந்த வாழைப்பழ காமெடி மாதிரி அதுதாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பிகாஸ் இந்த ஒரு ரீசான்ஸ் என்று சொல்லக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட்ல நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த தடவை ரெஜிஸ்டர் பண்ணி நாம இந்த எக்ஸாம் எழுதிடுவோம் அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட்டாலும் இது ஆல்ரெடி நமக்கு விட்டு போன ஒரு சான்ஸா ஏன் இருக்கக்கூடாது? அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட நீங்க ஒரு கிளியர் கட்டா இப்பயே பேசி கேட்டுருங்க. சோ இப்பவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாளை பின்ன. ஓகே, நான் ரைட் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இது உங்களை குழப்புவதற்கான பதிவு அல்ல, உங்களது சிந்தனையை தூண்டுவதற்கான ஒரு பதிவு, உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் எச்சரிக்கை செய்வதற்கான ஒரு பதிவு. ஓகே, அடுத்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி இன்னொரு விஷயம். ஆக்சுவலா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றது எக்ஸாம் ஃபீஸ் பே பண்றது, ரெண்டாவது உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்டேட் பண்றது, இதுதான். இதை இப்ப புதுசா இந்த May 24 இருந்து ரெஜிஸ்டர் பண்ண போறவங்க பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். பட் பிப்ரவரி மந்த்ல எக்ஸாம் எழுதி திரும்பவும் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட் அந்த ரீசான்ஸ் எழுத போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு இருந்தாலுமே உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ அந்த அந்த காலேஜில் வந்து ரீ அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர் ஃபோன் நம்பரை மிஸ் பண்ணியிருப்பீங்க, மெயில் ஐடி போயிருந்திருக்கும், அப்படி கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணவங்களுக்கு அவங்களோட நியூ கான்டாக்ட் டீடைல்ஸ உங்க காலேஜில் நீங்க திரும்ப வந்து ரீ அப்டேட் பண்றாப்புல வரும். இதை பத்தி யாருமே கவலைப்பட தேவையில்லை, இது நடக்கும். அண்ட் குறிப்பா அதுலயும் இந்த WHL அந்த ரிசல்ட்டுக்கெல்லாம் நம்ம சொல்லியாச்சு ஆல்ரெடி, டைரக்டா அவங்க ரீசான்ஸ் தான் சொல்லியாச்சு. பட் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், ரெஜிஸ்டர் மீன் அந்த கேண்டிடேட் டீடைல்ஸ் தான் அப்டேட் பண்ணிடுங்க. அண்ட் இதை பத்தி இனிமே சொல்லுவாங்க, அந்தந்த காலேஜ்ல இருந்து சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த ரிசல்ட் பத்தி பாத்துருவோம். யாருமே பேசாத ஒரு விஷயமா May 13 அன்னைக்கு இந்த ஒரு வீடியோக்குள்ள நிறைய வீடியோஸ் கீழே இருக்கும், அதுல பாருங்க டேட் போட்டிருக்கும் May 13. சோ அன்னைக்கே நாம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டோம் ரிசல்ட் டேட் May 17 அண்ட் May 21 அப்படின்றதெல்லாம். அண்டு இதுக்கு முன்னால COE அண்ட் IAS அவங்க சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், இன்னைக்கு அல்லது நாளைக்கு அந்த ஒரு விஷயமும் May 21 அப்படின்றத குறிச்சிச்சு. சோ நம்ம சோர்ஸ் மூலமா வந்த தகவலும் May 21 அப்படின்றதும். சோ இந்த ரெண்டு விஷயங்களுமே மேட்ச் ஆச்சு. பிகாஸ் பார்த்தோம்னா இதனால நம்ம ரொம்ப எதிர்பார்த்திருந்தோம் நேத்து, நானும் ரொம்ப எதிர்பார்த்துதான் இருந்தேன். ஓகே, இதை பத்தி நம்ம பழைய வீடியோ ஒன்று வருது பாருங்க. நம்ம ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சன் மூலமா நமக்கு வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல், ரிசல்ட் டேட் வந்து May 21. அதுக்கப்புறமா பொலிட்டீசியன் சைட் மூலமா, நான் யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும், சோ அந்த ஒரு தரப்புல இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு அப்டேட் May 23. ஓகேவா, May 21 இல்ல May 23 ரிசல்ட் வரட்டும், வந்துட்டா நல்லது. May 21 அப்புறமா என்ன, ஒரு 2 days தானே. பட் May 21 அன்னைக்கே ரிசல்ட் வந்துடட்டும், அதுதான் நம்ம சீக்கிரமா வந்தா நல்லது. இது நாம இன்னைக்கோ இல்ல நேத்தோ பேசின டாபிக் எல்லாம் கிடையாது, இது நம்ம ஆல்ரெடி பேசின ஒரு டாபிக் தான். ஓகே, இன்னைக்கு வந்தா கூட ஓகே தான்.